கோலமால் தமிழில் போன்ற இரண்டு செஸ் கிராண்ட்மாஸ்டர்கள் தம்பி பிரஜானந்தா தம்பி குகேஷ் மற்றும் வேர்ல்ட் ஸ்கூல் செஸ் சாம்பியன்ஸ் போட்டியில் பதக்கங்களை வென்ற வீரர்கள் வீராங்கனர் 16 பேரை பாராட்டி ரூபாய் 60 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டுள்ள மாமனி இந்து சமூக அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர் பாபு அவர்களே, மதுரத்திற்குரிய சகோதரர் திரு விஸ்வநாதன் கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாதன் அன்பர் அவர்களே, 50 சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜோசப் சாமியன் அவர்களே, சென்னை மாநகராட்சியுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் திரு அத்துல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே, வேலம்மாள் பள்ளிகளுடைய குழும தலைவர் திரு சகோதரர் வேல்முருகன் அவர்களே, தம்பி பிரஜானந்தா தம்பி யூகேஷ் உள்பட பரிசு பெறும் செஸ் வீரர்களே வீராங்கனர்களே, சென்னை மாநகராட்சியுடைய ஜோனல் சேர்மன் அண்ணன் திரு பி கே மூர்த்தி உள்ளிட்ட கிழக்கு மாவட்டத்துடைய கழக நிர்வாகிகளே, ஸ்கூல் பீப்பிளுடைய சகோதரி கிரண் பேஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி ரித்திகா அவர்களே, செஸ் பயிற்சியாளர் திரு வேலமன் அவர்களே, வீரர் வீராங்கனருடைய பெற்றோர்களே, குடும்பத்தினரே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, எங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாணவ வணக்கத்தை நான் தெரிவித்துக்கிறேன். செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்ற வருடம் நேரு ஸ்டேடியம்ல அந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷனும் அந்த க்ளோசிங் ஃபங்க்ஷனும் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடத்தி பார்த்தோம். அதற்கு ஈடுபடுகின்ற முறையில் அதை விட சிறப்பாக இன்று அதே செஸ் விளையாட்டுகளில் ஊக்குவிக்க நிகழ்ச்சியும் இதில் இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு தருணம், எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா நம்ம எந்த ஸ்கூலில் படிக்கிறோமோ அதே ஸ்கூலில் நம்ம வச்சு நம்முடைய சாதனைக்காக பாராட்டுகளாக நடத்துறதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இளவரசத்தை போட்டியில் வேர்ல்ட் கப் இறுதி வரை போராடி தம்பி பிரஜானந்தா 2வது இடத்தை பிடித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். நியூஸ் பேப்பர் நாளிதழ்களில் ஸ்போர்ட்ஸ் காலம் எடுத்து பார்த்தா உலகின் ஏதாவது ஒரு மூலையில் நடைபெறும் ஏதாவது ஒரு செஸ் போட்டியில் தம்பி பிரஜானந்தாவும் தம்பி குகேஷும் அவர்கள் வெற்றி பெறுவது குறித்து செய்திகள் இழந்தோறும் நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு வந்து இன்னைக்கு தம்பி பிரஜானந்தாவும் தம்பி குகேஷும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அவர்கள் வெளிநாடுகளில் பல்வேறு சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து பங்கு கொண்டு சாதனைகளை படைத்துக் கொண்டு வருகிறார்கள். உலக செஸ் போட்டியில் 2வது இடத்தை பிடித்த பிரஜானந்தாவின் சாதனையை போற்றும் விதமாக நம்முடைய நான்கு முதலமைச்சர்கள் அவருக்கு ஊக்கத்தொகையாக 30 லட்சம் ரூபாயை வழங்குகிறார்கள். யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், ஆனால் பிரஜானந்தா குகேஷ் போன்ற நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய வெற்றி மிக மிக முக்கியமானது. எளிய குடும்பத்திலிருந்து பிறப்புகின்ற பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய லட்சியம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் இதற்காகத்தான் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைப்பார்கள். நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களும் அந்த பணியை இன்று சிறப்பாக செய்து வருவார்கள். இப்போதைய கலைஞர் அவர்கள் குறித்து ஒரு சம்பவத்தை இந்த நேரத்தில் ஒரு இன்சூரன்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சால்வி அப்படின்ற ஒரு பொண்ணு 2006 2006 கத்தாரில் நடந்த ஏசியன் விளையாட்டுப் போட்டியில் 800 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் சில்வர் மெடல் ஜெயிச்சாங்க. அதற்காக முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அவருக்கு பரிசு தொகையாக 15 லட்சம் ரூபாய் அறிவித்தாங்க. ஆனால் அடுத்த 2 நாட்களில் பாரம்பரியம் சார்ந்த சோதனை டெஸ்டில் எடுக்கும்போது சாந்தியுடைய பதக்கத்தை பறிச்சிட்டாங்க. அப்போது சாந்திக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகையை தமிழ்நாடு அரசு திரும்ப பெறுமா என்று அப்போது நிருபர்கள் நம்முடைய நான்கு முதலமைச்சர் அப்போது முதலமைச்சரை கேட்கும்போது தலைவர் அவர்கள் சொன்ன பதில், ஓடியது அந்த கால்கள் தானே என்றார்கள்.
பரிசுத்தையும் திரும்ப பெறவில்லை. இதுதான் திராவிட முன்னேற்ற தந்தை பிரஜாவந்த் அவரை வெற்றியை நான் அவருடைய தனிப்பட்ட வெற்றியாக நான் பார்க்கவில்லை. அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய தாயார் தந்தை அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி. உலக கோட்டை போட்டியில் பவுலிண்டா சுவரை போய்ட்டோம் என்கிற ஒரு பெருமமோ பெருமிதமோ கொண்டாட்டமோ எதுவும் இல்லாமல் தந்தை பிரஜானந்த அமைதியாக இங்கு எப்படி உட்கார்ந்திருக்காரோ அதே மாதிரிதான் அங்கே உட்கார்ந்திருப்பாரோ. அதே போல்தான் நம்முடைய தம்பி பூபேஷ் அவர்கள் அவர்கள் வேண்டும் வராது தன்னடக்கத்தோடு அமைதியாக இருக்கலாம். ஆனால் நாம் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடித்தான் ஆக வேண்டும். நம் அனைவருக்கும் இன்ஸ்பிரேஷனாகவும் ரோல் மாடலாகவும் தம்பி பூபேஷ் அவர்களும் தம்பி பிரஜானந்தாவும் உங்களுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லு நண்பர்கள். அதுபோல வெற்றியாளர்கள் யாரை எதிர்த்து வெற்றி பெறுவார் என்பதை பொறுத்துதான் அந்த வெற்றியினுடைய தன்மை. யார் எதிர்த்து ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த வெற்றியோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தா தம்பி பிரஜானந்தாவுடைய வெற்றி சாதாரணமான வெற்றி கிடையாது. உலக சாம்பியனான மேக்னஸ் கார்ல்சன் மோடி வென்றிருக்கிறார் தம்பி பிரஜானந்தா. உலக செஸ் அரங்கில் அடுத்த கட்டத்துக்கு தயாராக உள்ள தம்பி பிரஜானந்தாவின் பயணம் 4 வயதில் தொடங்கியிருக்கிறது. 7 வயதில் தேசிய அளவிலான பட்டம், 10 வயதில் சர்வதேச மாஸ்டர் பட்டம், அதன் பிறகு அடுத்த 2 ஆண்டுகளில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பட்டம் என பிரஜானந்தா சாதனைகளை படைத்துள்ள தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்கள். மேக்னஸ் கார்ல்சன் உலக கோப்பை இறுதி போட்டு வீட்ட முடியாமல் போயிருந்தாலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஏர்சிங்ஸ் மாஸ்டர்ஸ் ராபிட் போட்டியில் கார்ல்சனை பிரஜானந்தா வீழ்த்தியிருக்கிறார். பிரஜானந்தை போல தம்பி பூபேஷ் அவர்களும் உலக வரையில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். செஸ் போட்டியின் தேசிய அளவில் 37 வருடங்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் வீரராக இருந்த சகோதரர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு பிறகு பூபேஷ் அவர்கள் இன்று பேரை பெற்று இந்தியாவின் நம்பர் ஒன் செஸ் விளையாட்டுகளாக தம்பி பூபேஷ் அவர்கள் சாதனைப்படுத்தியுள்ளார். உலக தரவரிசையில் பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளார் தம்பி பூபேஷ். தற்போது உலகின் நம்பர் ஒன் வீரராக உள்ள மேக்னஸ் கார்ல்சனை தோற்கடித்த பெருமைக்கு சொந்தக்காரர் தம்பி பூபேஷ் அவர்கள். உலக செஸ் தரவரிசை பட்டியலில் 2750 பாயிண்ட்ஸ் பெற்று உலகின் இளம் சதுரங்க வீரர் என்ற சாதனை படைத்துள்ள தம்பி பூபேஷ் அவர்களுக்கு நனவாக பாராட்டுகள். அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள். தம்பி பூபேஷ் அவர்கள் மேலும் பல சாதனைகளை படைத்து தமிழ்நாட்டை உலக அரங்கில் பெருமைப்படுத்துவார் என்று நான் நம்புகின்றேன். இந்த சிறு வயதிலேயே செஸ் அரங்கில் எண்ணற்ற சாதனைகளை படைத்த தம்பி பிரஜானந்தா, தம்பி பூபேஷ் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டை விளையாட்டுக்கான தலைநகரமாக மாற்றுவதுதான் நம்முடைய அரசுடைய முதல் நோக்கு. அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிலாம் மாற்றணும் தான் நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் இருவரும் இன்று செஸ் விளையாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு தான், குறிப்பாக சென்னை தான் செஸ்ஸுடைய தலைநகர் என்று நிறைவேற்றியிருக்கார்கள். பிரஜானந்தா பூபேஷை வாழ்த்தும் இந்த நேரத்தில் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவர்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள், அவர்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இருந்த உதவிகளை செய்த நிறுவனங்கள், ஊக்கப்படுத்திய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வேர்ல்டு ஸ்கிரம் செஸ் சாம்பியன்ஸ் போட்டியில் பதக்கங்களை வென்றுள்ள வேலம்பால் பள்ளி மாணவர்கள் பூஜா ஸ்ரீ, சண்முகி ஸ்ரீ, நிதின் பிரணவ், ஆரவ், தனுஷ் ராஜவன், ஹர்ஷ் சுரேஷ், தீபிகா, ரோஹித், மிருத்யன் ஜெய் மகாதேவன், சந்தோஷ், ஹரிதா ஸ்ரீ ஆகிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலம்பால் பள்ளியினுடைய செஸ் பயிற்சியாளர் திரு வேலவன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். மேலும் செஸ் போட்டியில் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் தமிழ்நாட்டை பல ஆண்டுகளாக பெருமைப்படுத்திய திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு இன்று அடுத்த தலைமை வீரர்களை உருவாக்கி வருகின்றார். அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்களா வெளியில பெருமையா சொல்லலாம், பூபேஷோ பிரஜானந்தாலா என்னுடைய ஸ்கூல் சீனியர் அப்படின்னு நல்லா பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க பேர் இப்போ வேர்ல்டு ஃபேமஸ் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நான் பெருமையாக சொல்லிக்கிறது என்னுடைய ஸ்கூல் சீனியர் தான் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். நான் வந்து ஒரே பள்ளியில் படித்தோம், பயன்படுத்தவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருப்பதற்கு தேங்க்யூ வெரி மச் சார்.
Now it's time for felicitation ceremony. Over to Chitra ma'am.